மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற பரிசோதனையினுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால், சுரமானியை பயன்படுத்தி ஈர்த்த கம்பியொன்றின் மீடிரனுக்கும் அதிர்வு நிலத்துக்கும் இடையிலான தொடர்பை வாய்ப்பு பார்க்குற பரிசோதனையை தான் நாங்கள் செய்ய போகிறோம். அப்போ இந்த பரிசோதனைக்கு எங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இசைக்கவை தொகுதி, இதில் காட்டப்பட்டிருக்கிற இசைக்கவை தொகுதிகள் வந்து ஒவ்வொரு பெருமானங்களுடையவை. இப்போ இதில் காட்டப்பட்டிருக்கிற இசைக்கவை தொகுதியில் சிறிய நிலங்களை உடைய இசைக்கவை தான் பெருமானம் கூடிய மீடிரனை கொண்டிருக்கும். அதே போல் பெரிய இசைக்கவை வந்து மீடிரன் குறைந்த பெருமானத்தை உடையதாக காணப்படும். அதே போல் எனக்கு இப்போ இந்த பரிசோதனையில் 2 கிலோகிராம் திணிவு தேவை. அப்போ அந்த திணிவுகளை தொங்க விடுறதுக்கு எனக்கு தாங்கி ஒன்று தேவை. அதே மாதிரி 500 கிராம் படிகள் 4 தேவை. அதே போல் லேசான பேப்பர் எரி கடதாசி ஓடி என்று சொல்லி சொல்வோம். அதே மாதிரி பாலக்கட்டைகள், 2 பாலக்கட்டைகள் தேவை. அப்போ இதில் காணப்படுற இந்த தொகுதி தான் சுரமானி தொகுதியாக இருக்குது. அப்போ சுரமானி தொகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சுரமானி தொகுதியில் இருக்கிற பகுதிகளை வடிவாக பார்த்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி நாங்கள் வந்து அந்த இசைக்கவைகளை வந்து அதிரச் செய்கிறதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால், ரப்பர் குற்றியைத்தான் பாவிக்கணும். ஏன்னு சொன்னால், நாங்கள் கடினமான பொருட்களை வந்து இசைக்கவையை வந்து நாங்கள் அதிரச் செய்வோமா இருந்தால் அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், இசைக்கவையில் காணப்படுற அந்த 2 பகுதிகளும் வந்து விகாரத்திற்கு உட்பற்றும். அப்போ அந்த விகாரத்திற்கு உட்பட்டால் அங்கே வந்து என்ன நடக்கப்போகுதுன்னு சொன்னால், அதனுடைய மீடிரனுடைய பெருமானம் வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதால் தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இறப்பர் குட்டியின் மீது அந்த இசைக்கவைகளை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் அதிரை செய்ய வேணும். அப்போ நாங்கள் இதில் அதிரை செய்கிறதுக்காக அந்த ரப்பர் குட்டிகளை வந்து ஒரு சுத்தியல் மாதிரி நினச்சிட்டு நாங்கள் அதில் வந்து இசைக்கவரை வந்து அதிரை செய்வோம். அதே போல் சுரமானிப்பட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சுரமானிப்பட்டியில் வந்து 2 துளைகள் காணப்படும். இனி பார்ப்போம் நாங்கள் இந்த சுரமானிப்பட்டியின் மீது எவ்வாறு இந்த இலையை வந்து இணைச்சிட்டு, அப்போ நாங்கள் ஈர்க்கப்பட்ட இலையில் வந்து எவ்வாறு சுரமானியில் நாங்கள் பாவித்து அந்த மீடிரன்களுக்கும் அந்த பரிவு நிலத்துக்குமான தொடர்பு எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இதில் இணைக்கப்படுற அந்த இலை வந்து ஒரு முனையில் நிலையாக கட்டப்பட்டு பாலக்கட்டைகள் மீது, பாலக்கட்டைகளினுடைய முனைகளை வந்து தொடக்கூடிய மாதிரி இணைக்கப்பட்டு அந்த பாலக்கட்டைகள் ஊடாக மேலாக வந்து அந்த இலை வந்து கொண்டு செல்லப்பட்டு அந்த இலையினுடைய மற்றைய முனையில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் திணிவுகளை தொங்கக்கூடக்கூடிய மாதிரி தாங்கியே இணைக்கும். அப்போ நீங்கள் கட்டாயம் இதில் தாங்கிய வந்து எந்த ஒரு தொடுகையும் இல்லாமல் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாதிரி நீங்கள் அந்த தாங்கியை இணைச்சிட்டு அதில் வந்து உங்கள் நீங்கள் எடுக்க வேண்டிய திணிவு வந்து 2 கிலோகிராம் 2 கிலோகிராம் திணிவை வந்து ஆரம்பத்தில் நீங்கள் தொங்க விடுவீங்க. தொங்க விட்டால் இப்போ உங்களுக்கு தெரியும், நிறை வந்து அந்த இலையில் வந்து இழுவையை ஏற்படுத்த போகுது. அந்த இலையில் ஏற்பட்ட இழுவையை வந்து நீங்கள் தொடர்ந்தும் மாறாமல் நீங்கள் வச்சுருக்க போகிறீங்க. வச்சிருந்துட்டு என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் எடுக்க போகிற இசைக்கவையினுடைய பெருமானம் வந்து மீடிரன் பெருமானம் கூடிய இசைக்கவை, அதாவது சிறிய நீளமுள்ள இசைக்கவையை தான் முதலாவது நீங்கள் எடுக்கணும். ஏன்னு சொன்னால், எப்பவும் மீடிரன் கூடிய இசைக்கவைக்கு தான் எங்களுக்கு பரிவு நீளம் வந்து சிறிய பரிவு நீளம், குறைந்தளவு பரிவு நீளம் கிடைக்கும். ஆகவே நான் ஆரம்பத்தில் தெரிவு செய்யும்போது பெருமானம் கூடிய இசைக்கவையை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம், அதாவது தெரிவு செய்வோம். தெரிவு செய்து இப்போ நாங்கள் வந்து அந்த இசைக்கவரை வந்து அதிரை செய்வோம். அதிரை செய்துட்டு நீங்கள் இப்போ என்ன மாதிரி அந்த சுரமானிப்பட்டியின் மீது அந்த இசைக்கவரை நீங்கள் வைக்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு தாருங்க. அந்த இசைக்கவரை அதிரை செய்து அந்த பட்டியின் மீது வைக்கிறதுக்கு முதல் நீங்கள் சில விஷயங்கள் முக்கியமாக நீங்கள் கருத்தில் கொள்ளும். அதாவது 2 பாலக்கட்டைகளை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், சுரமானிப்பட்டியின் மீது வச்சு ஆரம்பத்தில் அருகருகே தான் வைக்கணும். ஏன்னு சொன்னால்,
நீங்கள் எடுக்கிற இசைக்கவையினுடைய அடிப்படை பரிவு நிலத்தை தான் நீங்கள் இந்த பரிசோதனையில் வந்து நீங்கள் குறிக்க போகிறீங்க. அப்போ அடிப்படை பரிவு நிலம் எந்த அளவு இடைவெளியில் உருவாகும்ன்ட்டு எனக்கு தெரியாது. அப்போ அடிப்படை பரிவு நிலத்தை நான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் பாலக்கட்டைகளை முதல் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு போட்டு தான் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் இசைக்கவர அதிரச் செய்து அந்த சுரமானிப்பட்டியின் மீது வச்சுட்டு பிறகு என்ன செய்யணும், பாலக்கட்டைகளை மெல்ல மெல்ல அங்கால் அசைச்சு கொண்டு நீங்கள் போகிற நேரம் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த கடதாசி எறி வந்து குறித்த ஒரு கணத்தில் வந்து அந்த இலையில் இருந்து தூக்கி வீசப்படும். அந்த நிலை தான் பரிவு நிலை என்று சொல்லி நாங்கள் எடுப்போம். அப்போ நீங்கள் கட்டாயம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், முதலாவது மீடிரன் பெருமானம் கூடிய இசைக்கவரை வந்து நீங்கள் தெரிவு செய்வீங்க. தெரிவு செய்த பிறகு பாலக்கட்டைகளை வந்து அருகருகே வச்சுட்டு தான் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், இசைக்கவரை அதிரச் செய்து அந்த சுரமானி பெட்டியின் மீது பாலக்கட்டைகளுக்கு நடுவே வந்து நீங்கள் அந்த இசைக்கவரை வந்து வைக்க போகிறீங்க. அப்போ இந்த இசைக்கவரை வந்து நீங்கள் வைக்கிற நேரமும் நீங்கள் சில விடயங்களை வந்து கவனித்து கொள்ளணும். ஸோ அவ்வாறான விடயங்கள் என்னென்னு சொல்லி நான் இதில் உங்களுக்கு இப்போ காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் இசைக்கவரை எடுத்து அந்த இசைக்கவரை பிடிக்கிறது எங்கன்னு சொன்னால், அந்த இசைக்கவரோட அந்த யூன்ற வளைவான அந்த பகுதிக்கு கீழே இருக்கிற அந்த தண்டில் தான் நீங்கள் கையை பிடிக்கும். நீங்கள் அதிரச் செய்துட்டு அந்த யூ வடிவான பகுதியில் நீங்கள் பிடிப்பீங்களா இருந்தால், அதிர்வு வந்து உங்களோட கை வழியே கடத்தப்பட்டும் அப்போ சுரமானிப்பட்டியில் வந்து அந்த முழு அதிர்வும் வந்து அங்கே போகாது. அப்போ அங்கே வலு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் பிடிக்க வேண்டிய அந்த பகுதி வந்து இசைக்கவரையினுடைய அந்த கீழே இருக்கிற நீட்டாக இருக்கிற தண்டின் வழியை தான் நீங்கள் பிடிக்கணும். அதே மாதிரி சுரமானிப்பட்டியின் மீது வைக்கிற நேரம் நீங்கள் அந்த தண்டினது அடிப்பகுதி முழுவதுமாக சுரமானிப்பட்டியின் மீது தொடுகையுறக்கூடிய மாதிரி தான் என்ன செய்யணும்னு சொன்னால், இசைக்கவரை வந்து நீங்கள் பிடிக்கணும். ஒரு பக்கம் சரிஞ்சிருக்கக்கூடிய மாதிரி எல்லாம் பிடிக்கிறது வந்து தவறான பரிசோதனை முறையாக இங்கே கொள்ளப்படும். அப்போ நீங்கள் வைக்கிற நேரம் முழுவதும் அந்த சுரமானிப்பட்டி அடிப்பகுதி வந்து முழுவதுமாக சுரமானிப்பட்டியின் மீது தொடக்கூடிய மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும்ன்றால், இசைக்கவரை வந்து சுரமானிப்பட்டியின் மீது வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் வைக்கிற நேரம் இசைக்கவரோடனே அந்த விலை வந்து பரிவுக்குட்படுத்தப்படுது. ஆகவே அதுதான் முதலாவது அடிப்படை பரிவு நீளமாக இருக்க போகுது. அந்த ரெண்டு பாலக்கட்டைகளுக்கு இடையிலான தூரங்கள் தான் அந்த அடிப்படை பரிவு நீளமாக இருக்கும். இதே போல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், இறங்கு வரிசையில் தான் நீங்கள் என்னென்னு சொன்னால் இசைக்கவைகளை வந்து பாவிச்சு கொண்டு இருக்க போகிறீங்க. ஆரம்பத்தில் பெருமானம் கூடினது, அடுத்தது அதை விட குறைஞ்ச, உதாரணமாக சொல்ல போனால் 512 ஹேர்ட்ஸ் எடுப்பீங்கன்னா முதலாவது, ரெண்டாவது எடுக்க போகிறீங்க 480 ஹேர்ட்ஸ், அதுக்கு பிறகு 450 ஹேர்ட்ஸ். அப்படி நீங்கள் இறங்கு வரிசையில் தான் என்ன செய்யணும்னு சொன்னால் இசைக்கவைகளை வந்து இங்கே பாவிச்சு கொண்டு வரோம். அப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் இசைக்கவரை அதிரச் செய்து பாலக்கட்டைகளுக்கு நடுவில் வைக்க போகிறீங்க. அப்படி வைக்கப்படுற நேரம் குறித்த ஒரு பரிவு நிலையில் வந்து பேப்பர் எறி வந்து தூக்கி வீசப்படும். அந்த சமயத்தில் பாலக்கட்டைகளுக்கு இடையிலான தூரத்தை வந்து நீங்கள் அளந்து குறித்து கொள்ளுவீங்க. அப்போ இந்த அட்டவணையில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், குறித்த ஒரு மீடியனுக்கு கிடைக்கப்பெற்ற அடிப்படை பரிவு நீளங்களை வந்து அட்டவணைப்படுத்திட்டு அட்டவணையில் இருந்து என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், வரைவுக்குறதன் மூலம் அந்த பரிவு நிலத்துக்கும் மீடியனுக்கும் இடையிலான தொடர்பை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அப்போ எனக்கு இந்த கிடைக்கப்பெற்ற வாசிப்புகளை வச்சுக்கொண்டு நான் வரைவுக்குறுவனாக இருந்தால், அந்த வரைவினுடைய வடிவம் வந்து Y7MX என்ற வடிவமாக காணப்பட போகுது. அப்போ இந்த பரிசோதனையில் நீங்கள் என்ன செய்தீங்கன்னு சொன்னால், மீடியன்களோட அதாவது இசைக்கவையினுடைய மீடியன்கள், வெவ்வேறு மீடியன்களுடைய இசைக்கவைகளை பாவிச்சு பாவிச்சு பரிவு நிலத்தை எடுத்தனிங்க, அடிப்படை பரிவு நிலத்தை எடுத்தனிங்க. ஆகவே இங்கே எக்ஸ்எச்சில் எனக்கு கிடைக்க போகிற அந்த கணியம் என்னவாக இருக்க போகுதுன்னு சொன்னால், ஒன்றின் கீழ் எஃப், அதாவது ஒன்றின் கீழ் மீடியன் தான் நீங்கள் எக்ஸ்எச்சில் குறிக்கணும். YH குறிக்கப்பட வேண்டியது வந்து அதனுடைய அடிப்படை பரிவு நிலம். ஆகவே நீங்கள் இந்த சமன்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்களா இருந்தால், L7 ஒன்றின் கீழ் 2 வர்க்கமூலம் T/N
இன்டூ 1/f சமன்பாடு வரும். இது உங்களுக்கு தெரியும், தியரியில் படித்த நீங்கள் அதாவது மீடி ரெண்டு எடுக்கிற தொடர்பு உங்களுக்கு எடுக்க தெரியும். எஃப் செவன் ஒன் ஒன் இன்டூ 2L வர்க்கம் உள்ளதுக்குள்ள டி ஓவர் எம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். டி என்றது இலையில் உள்ள இழுவை, எம் என்றது அலகு நீள திணிவு, எல் என்றது அந்த இலையினது நீளம். ஆகவே வை செவன் எம்எக்ஸ் என்ற கிராஃப் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஸோ அதில் இருந்து நீங்கள் எல் நேர்மாறு விகித சமன் ஒன்றின் கீழ் மீடிரன் என்று சொல்லி அந்த தொடர்பு எடுத்து வாய்ப்பு பார்ப்பீங்க. அப்போ இதில் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். சுரமானி பட்டியில் அந்த இலையினது நீளங்கள், அதாவது அடிப்படை பரிவு நீளங்களை வந்து நாங்கள் அளக்கக்கூடிய மாதிரி சுரமானிப்பட்டியின் ஓரத்தில் வந்து மீட்டர்கோல் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மீட்டர்கோலை பாவித்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த பரிவு நீளங்களை வந்து எங்களால் அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.